அட்டு புடவீர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் பார்க்குறோம். நல்லா இருக்கு படம், காமெடியா இருக்கு, ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து லோக்கல் ஏரியாவில், இது வந்து அதே மாதிரி கேங்ஸ்டர் படம், நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு, சவுண்ட் எஃபர்ட் எல்லாம் நல்லா இருக்கு. பின்னாடி கேங் நம்பி போகிறாங்க, அப்படி போவோம், நல்லா குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தவங்க நம்பி போனால் நம்ம குடும்பம் சீரழிஞ்சு போவோம். அதான் படம் ரெண்டுமே தான் பார்க்குற மாதிரி இருந்தால் பயங்கரமாக இருக்குது தானே அர்த்தம், நல்லா இருக்கு. லோக்கலாக நல்லா லோக்கலாக எடுத்தாலும் படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஹீரோ வந்து கடைசியில் டைலாக் நல்லா சொல்லிக்கிறாரு, படம் பார்க்கலாம். பிளாக்லாம் இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் சாங்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, அது நல்லா பேசியிருக்காரு, படம் நல்லா இருக்கு. எடுத்தா படம் இப்படி எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கவே கூடாது. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள், ஆசம் டைலாக்ஸ். நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது, தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. உண்மையிலே ஆமாம், அவருடைய பேசிக் கேரக்டரே அப்படி தான், அவர் அவர் நார்த் சென்னையிலேருந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், அதனால அவருக்கு அப்படி தான் இருக்கு. இல்லை துரத்துறவங்க துரத்துவாங்க, துரத்துறவங்க துரத்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோமோ நம்ம ஒரு நேரத்தில் நின்றுதான் ஆகணும், நின்று திரும்பி பார்க்கும்போது அவங்க ஓடிடுவாங்க. ஸோ அது நல்ல கான்செப்டாக இருக்குது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. புரியல? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா அவங்க பிடிச்சி டயர்டாயிட்டாங்க, அவங்களால பிடிக்க முடியாதுன்றதுனால அவங்க இன்னொருத்தங்கிட்ட கத்தி கொடுக்குறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, டைலாக்ஸ் எல்லாம் அவசமா இருக்கு, சாங்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். டைனோசரில் நடித்தவங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, ஃபுல்லாக என்கேஜாக இருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நல்லா என்கேஜாக இருக்கு. இல்லை இதில் நான் பண்ணல, ஆர்டிஸ்ட்டு தான், பட் இதில் நான் பண்ணல, பார்க்குறக்கா வந்து அந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே, ஒரு புதுமுக மாதிரி தான் தர்றாங்க, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் நிறையா சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இந்த இன்ட்ரோல் பிளாக் விடுற சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் லீடாக பண்ணியிருக்கவங்களுமே வந்து முதல் படம் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம், ஏன்னா ஃபுல் என்கேஜாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சார்? இல்லை இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் டு எண்டு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியல, ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஆமாம், அதாவது என்னன்னா ஒரு மாதிரி கெத்து காட்டுற மாதிரியான ஒவ்வொரு சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் இந்த படத்தை பற்றி வேற எதுவும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தரமான படம், ஃபஸ்ட் ஹாஃபும் போனது தெரியல, செகண்ட் ஹாஃப் டான்ஸே இல்லை, சீரியஸான சீன்ஸ்லேயே ஒரு காமெடி சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, இதில் இடையில சோசியல் அவர் சோசியல் மெசேஜ்லாம் கொடுத்து பிரித்து எடுத்துட்டாப்ல, செம்ம கான்செப்டுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதேமாரி தமிழ் சினிமாவுக்கு நிறைய படம் வரணும், சூப்பர், நல்லா இருந்துச்சு படம், காமெடியாக இருக்குது, நல்லா இருக்கு, ஆ நல்லா பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருக்கு, எல்லா சீனுமே ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரெண்டு பாகம் இருக்குது, அதில் எப்படி பாசிட்டிவாகவும் காட்டியிருக்காங்க, நெகட்டிவாகவும் காட்டியிருக்காங்க, ஓவரால் மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். விறுவிறுப்பாக இருந்துச்சு, ஐ மீன் இன்டர்வலுக்கு முன்னாடியே எனக்கு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த சூப்பராக பண்ணியிருக்காரு, யாருமே ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இதெல்லாம் எல்லாமே அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க, மூவி ஓவரால் குட், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் மூவி, அவங்க எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக என் பார்க்க வந்து எல்லாமே ஆக்டர் ட்ரெயின்டு ஆன மாதிரி தான் இருந்தாங்க, எல்லாமே குட்டாக இருந்துச்சு.